ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ, என்னுடைய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எப்பயும் போலவே என்னுடைய பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு இந்த வருஷமும். இது வந்து நைட்டு ஒரு சின்ன கேக் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க வித் பொக்கேயோட. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. 12:00 எனக்கு இந்த சர்ப்ரைஸ் கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பசங்க ஸ்கூல் இருந்ததுனால அவங்கள எல்லாரையுமே கிளப்பி விட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் கோவிலுக்கு போயிருந்தோம். இங்கே பக்கத்துலேயே போரூரில் இருக்க ரமதீஸ்வரர் கோவில் தான் போயிருந்தோம். அன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால குரு பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த கோவில் போயிருந்தோம். அங்கே தட்சிணாமூர்த்திக்கிட்டேயும் நல்லாவே வந்து அர்ச்சனைலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கோவிலில் இருந்த லிங்கம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் நான் சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது. எனக்கு அதுவுமே ஒரு ஸ்பெஷலாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்பயுமே விநாயகர் கோவிலில் தான் அர்ச்சனை பண்ணுவோம். இந்த வாட்டி எனக்கு அது தோணுச்சு, அங்கே போயிருந்தோம். நாங்கள் போகிறப்போ வீடியோ எடுத்திருந்தேன், என்னோடய வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்தது, அதனால தான் நான் வந்து இப்போ வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்ருக்கேன். கோவிலில் வீடியோஸ் எடுத்து காட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து நாங்கள் லேட்டாக போனதுனால பெருசாக வீடியோ எடுக்க முடியல. அங்கே சில பிக்சர்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எப்பயும் போல் ஹாப்பியாக கோவிலுக்கு போயிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்து லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி பர்த்டே கிஃப்ட் வாங்கணுன்றதுக்காக என்னை ஹஸ்பண்ட் வந்து எலைட் ஷாப் கூட்டு போயிருந்தாங்க. அங்கே நான் என்ன வாங்கினேன் அன்றைக்கி மட்டும் என்னோடய பர்த்டே ஷாப்பிங் முடியலை. நெக்ஸ்ட்டு வந்து சாட்டர்டேவும் நாங்கள் போயிருந்தோம். அகெயின் ரெண்டு வீடியோவுமே நான் செப்பரேட்டாக உங்களுக்கு என்னுடைய பர்த்டே கிஃப்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் பசங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடம் கிளம்பி போயிருந்தோம். அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த இடத்துக்கு என்னுடைய பர்த்டேக்கு போவேன்ட்டு. முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு தடவை இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு, ஆனால் அன்றைக்கி அமைஞ்சது வந்து உண்மையாகவே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஹோட்டல் ஹாலிடே இன் தான் போயிருந்தோம், 5-star ஹோட்டல். நான் 5-star ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி சோலா ஒரு தடவை போயிருக்கோம், அதுக்கு அடுத்து இந்த ஹோட்டல் தான் போயிருந்தோம். அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு எனக்கே வந்துட்டு. என்னோடய பர்த்டேக்கு அது நடந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து இந்தளவுக்கு ஸ்பெஷலாகவோ இல்லை இந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்காது. உண்மையாகவே நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்வேன். ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு நமக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறதுன்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த விஷயத்துக்காக தான் நான் அவருக்கு தேங்க் பண்ணுறேன். மற்றபடி தேங்க்ஸ்லாம் எங்களுக்குள்ளே எப்பயுமே இருக்காது. ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுன்றதே வந்து நான் ரொம்ப பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் இதை. அங்கே வந்துட்டு அவங்களே வாலெட் பார்க்கிங்கும் பண்ணித்தராங்க, இல்லை நம்மளே ஓன் பார்க்கிங் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நாங்களே ஓன் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த இடமே. என்னோடய பசங்க அங்கே போய் குதிச்சுக்கிட்டு அங்கேருந்த கூழாங்கல்லாம் எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக. சிலது நான் ஷார்ட்ஸாகவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த உள்ளே வந்து ரிசப்ஷன் ஏரியா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஒரு சோஃபா போட்டிருந்தாங்க, பெரிய சிட்டிங் ஏரியா, சூப்பராக இருந்தது இந்த இடமும். ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஹோட்டல் ரூம்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. ரொம்ப காஸ்ட்லி தான் எல்லாமே, ஆனால் அங்கே அந்த ஆம்பியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே ரிசப்ஷனில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் போய் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம், ஈவினிங் தான் புக் பண்ணோம் நாங்கள். இந்த மாதிரி டைனிங் வேணும் நைட் டின்னருக்கு அப்படின்ற மாதிரி அதை பற்றி அங்கேருந்து மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கொஞ்சம் கண்ட்ரீஸோடைய டைம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க மென்ஷன் பண்ணி அந்த வாலில், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பர்சன் வந்து 3rd floor தான் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லி எங்களை லிஃப்டில் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மேனேஜர்லேருந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு பர்சன் இருந்தாங்க இன்சார்ஜ் மாதிரி, எல்லாருமே ரொம்பவே நல்லா
கேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் போனதுமே கேம்ஸ் எல்லாம் இருந்தது, என் பசங்க போனதுமே விளையாடணுன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றலாம்ப்பா, அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீயாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைனிங்க்கு போயிட்டோம். எங்களுக்கு வந்து பஃபே மாதிரி தான் நாங்கள் கேட்டிருந்தோம், ஸோ அதனால் நாங்கள் டேபிளில் இருந்துட்டு நாங்களாக தான் போயிட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்த ஐட்டம்ஸும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். டெசர்ட்க்கு தனியாகவே ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க, அண்ட் நம்ம லைவ் கவுண்டர்ஸும் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணும் அந்த மாதிரினாலும் அதுக்கும் தனியாக கவுண்டர் வச்சு நம்ம என்ன கேட்குறோமோ ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பஃபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. பட் நான்வெஜ்ஜில் பெருசாக டிஷ்ஷஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இல்லை, வெஜிடேரியன் நிறைய இருந்தது. அப்புறம் சாலட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. என்னோடய பசங்க தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்த. அவங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ஜாலியாக ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாட்கானது. இங்கே வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க, நம்ம என்ன கேட்குறோமோ உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டேபிள்க்கே கொண்டு வந்து சர்வ் பண்ணிடுவாங்க நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா. ஒரு ஒரு டேபிளுக்கும் ஒரு ஒரு நம்பர் வந்து வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நாங்கள் எதுவும் பெருசாக ட்ரை பண்ணல, ஏன்னா நாங்கள் போனதே லேட்டுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் மெயின் கோர்ஸ்க்கே போயிட்டோம். ஸோ அதனால் இங்கே பெருசாக நாங்கள் ட்ரை பண்ணல. அடுத்த ஒரு லைவ் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸா அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நான் ரொட்டி இந்த மாதிரிலாம் வந்து அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. மெக்சிகன் சைனீஸ் அந்த நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நாங்கள் அங்கேயும் பெருசாக நாங்கள் இது பண்ணல, வெறும் பட்டர் நான் அந்த மாதிரி மட்டும், ரொட்டி அண்ட் பட்டர் நான் மட்டும் வாங்கியிருந்தோம். அப்புறம் மெயின் கோர்ஸ் வந்திருந்தோம், ஸ்டார்ட்டர் ஜூஸு சூப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. வெஜிடேரியன்லேயும் நிறையா டிஷ்ஷஸ் இருந்தது, நான் வெஜிடேரியனில் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் நிறைய வகையான பொடி ஊர்காஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஓகே தான் சொல்லுவேன் நான் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும், ஏன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம்னா அங்கே டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. என்னென்னா இங்கே வரவங்கலாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நார்மல் இருக்கிற ஃபுட்டுக்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர்லாம் அவரை வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட்டு வந்து எங்களுக்கு பர்சனலாக வந்து அந்தளவுக்கு சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக இருந்துச்சு. நிறைய ஜூஸஸ்ஸு அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயட் ஃபுட் மாதிரியே தான் வச்சுருந்தாங்க. டயட்டில் இருக்கவங்க இல்லை கொஞ்சமாக சாப்பிட்றவங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்ணுமே சாப்பிட்றவங்களுக்கெலாம் இந்த இடம் வந்து செட் ஆகும். ஐட்டம்ஸ் என்னமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரை தான் பண்ணியிருந்தோம். மற்றபடி ஃபுட்டு வந்து சாப்பிட்டோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிச்சது மட்டும் வச்சு சாப்பிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டார்ட்டர் போயிட்டோம். நாங்கள் சூப்லாம் ட்ரை பண்ணல, என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க சூப்லாம். நாங்கள் வந்து ஸ்டார்ட்டரில் சிக்கன் இருந்தது, ஒரு ரெண்டு வகையான ஃபிஷ் அண்ட் சிக்கன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். அவங்க ரெண்டு பேரும் அந்த சிக்கனை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன், போட்டு கட் பண்ணி அதை குத்தி என்னமோ பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. எப்படியோ சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து நாங்கள் மெயின் டிஷ் வந்து எடுக்க போயிட்டோம். அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி இருந்தது, அது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் கிரேவிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரோட்டி ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வந்து அதுக்கான கிரேவிஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சிக்கன் கிரேவியும் இருந்தது, அதெல்லாம் வச்சு நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் தான். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது டெசர்ட்ஸு, டெசர்ட்ஸ்க்காகவே ஒரு தனி கவுண்டர் இருந்தது. எனக்கு இங்கே இன்னொன்று ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு யூனிக்னஸ் இருந்தது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல் பரதநாட்டியம் ஸ்டெப்ஸ் வந்து அந்த பிக்சராக வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாமே. என்னோடய பசங்க ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்ருந்தாங்க, அவங்க ஸ்வீட்ஸ் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. கேக்கும் வந்து நாங்கள் ஒரு கேக் வாங்கியிருந்ததுனால நான் கேக் பெருசாக ட்ரை பண்ணல, நிறைய இந்த ஸ்மூதிஸ் இந்த மாதிரி இருந்தது மட்டும் சாப்பிட்டோம். என்னோடய பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய தான் எடுத்துக்கிட்டேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து சில ஸ்வீட்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்ருந்தேன், இதுதான் என்னோடய பிளேட்டில் நான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு. அவங்க வந்து அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு தடவை ஐஸ்கிரீம்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சு. என்னோடய பொண்ணுக்கு எப்பயுமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், என்னோடய பையனுக்கு எப்பயுமே சாக்லேட் ஃப்ளேவர். அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஷேர் பண்ணிப்பாங்க, பெருசாக வேறு எந்த ஃப்ளேவர் கிட்டேயும் போக மாட்டேன்.
போட்டாங்க. அந்த பிஸ்தா, பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்தது. இவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. என்ன சாலட் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபைனலாக இதை சாப்பிட்டு இருந்தாங்க. நான் ஃபைனலாக வந்து ரெண்டு வகையான ஐஸ்கிரீமோட ஒரு குலோப் ஜாமுனோட என்னுடைய டின்னர் அன்றைக்கி வந்து ஃபினிஷ் ஆச்சு. ரொம்பவே கம்ப்ளீட்டாக இருந்தது, சாப்பிட்டது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் ஈவினிங் கட் பண்ணலான்னு சொல்லி ஒரு கேக் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே கட் பண்ணலான்னும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கேக் கட் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போன இடம் பார்த்திங்கன்னா அர்பன் ஸ்கொயர், அந்த கத்திப்பாரா ஜங்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு ஹர்பன் ஸ்கொயர் ஒன்று இருந்தது, அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். இந்த இடம் நாங்கள் ரீச் பண்ணும்போது 10:30, அப்போவே பார்க்கிங் ஃபுல்லு, இடமே இல்லை விடுறதுக்கு, அந்தளவுக்கு தான் அங்கே அந்த டைமில் இருந்தாங்க. அங்கே வந்துட்டு பக்கத்துலேயே பார்க் ஒன்று இருக்கும், அர்பன் கேம் ஓவர் அப்படின்ட்டு, அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து கேக் கட் பண்ணேன். ஃபைனலாக என்னோடய டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதும் கேக் கட்டிங்கோடு தான், எண்ட் ஆனதும் கேக் கட்டிங்கோடு தான் இருந்தது. என்னோடய ஃபேமிலியோட என்னோட வேர்ல்டில் நான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. என்னோடய கிட்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ விவரம் தெரிய ஆரம்பித்தோடனே அவங்க எனக்கு ஸ்பெஷலாக விஷ் பண்ணது, ஸ்பெஷலாக அவங்க கையால் க்ரீட்டிங் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னோடய மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் மொபைலில் தான் எடுத்திருந்தேன். பெருசாக அங்கே லைட்டிங்கும் இல்லை, லேட் நைட் ஆனதுனால. சூப்பராக ஹாப்பியாக நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த இயர் பர்த்டே வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ண வச்சது. இன்னும் இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷமும் வந்து என்னுடைய பர்த்டே பெஸ்ட்டாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கணும்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோடய குழந்தைங்க, என்னுடைய ஹஸ்பண்ட்னு என்னோடய வேர்ல்டுக்குள்ளே நான் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண பர்த்டேவாக இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டேக் கேர், பாய்.